வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக சூர்யா ராஜகோபாலன். தலைப்புச் செய்திகள். தற்சார்பு இந்தியா என்ற நிலையை எட்டுவதற்கு நாட்டு மக்களின் உறுதிப்பாடு, அர்ப்பணிப்பு உணர்வு, ஒத்துழைப்பு மிகவும் அவசியம். மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. மறைந்த முன்னாள் பிரதமர் பி வி நரசிம்மராவிற்கு அவரது 99வது பிறந்த நாளை முன்னிட்டு பிரதமர், குடியரசு துணைத் தலைவர் உள்ளிட்ட தலைவர்கள் புகழஞ்சலி. சீனாவுடனான எல்லை பிரச்சினை தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விரிவாக விவாதம் செய்ய அரசு தயாராக உள்ளது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா. நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு குணமடைந்தோர் சதவீதம் 58.56% உயர்வு. 309,713 பேர் குணமடைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தகவல். சேலம் மாவட்டத்தில் 19 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குடிநீர் திட்டப்பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. மருத்துவ நிபுணர்களுடன் நாளை ஆலோசித்த பிறகு ஊரடங்கை நீட்டிப்பது குறித்து முடிவு செய்யப்படும். முதலமைச்சர் பேட்டி. விரிவான செய்திகள். கொரோனா தொற்றால் நாடு முழுவதும் தற்போது ஏற்பட்டுள்ள சங்கடங்களை மக்கள் சக்தியுடன் தகர்த்து மீண்டும் எழுச்சியுடன் புத்துணர்வு அடைவோம் என பிரதமர் நரேந்திர மோடி உறுதிபட தெரிவித்துள்ளார். இந்தியாவை பொறுத்தவரை எத்தனையோ சங்கடங்களை எதிர்கொண்டு அவற்றை வெற்றிக்கான படிக்கட்டுகளாக மாற்றிய வரலாறு உள்ளதாகவும் பிரதமர் கூறினார். மேலும் அண்மையில் இந்திய நிலப்பரப்பை ஆக்கிரமிக்க நினைத்தவர்களுக்கு சரியான பாடம் புகட்டப்பட்டதாகவும் பிரதமர் தமது மனதின் குரல் உரையில் குறிப்பிட்டுள்ளார். அகில இந்திய வானொலியில் பிரதமர் நரேந்திர மோடி ஆற்றிய மனதின் குரல் உரையில் கொரோனா தொற்றால் நாடு பாதிக்கப்பட்டுள்ள தற்போதைய சூழ்நிலையில் இந்த ஆண்டு எப்போது கடந்து போகும் என்பதைத்தான் பலரும் விரும்புகிறார்கள் என்று குறிப்பிட்டார். கடந்த 6-7 மாதங்களுக்கு முன்பு இது போன்றதொரு சங்கடமான நிலை வரும் என்றோ, அதற்கு எதிரான போராட்டம் இவ்வளவு நாள் நீடிக்கும் என்றோ நாம் நினைத்து பார்க்கவில்லை என்றும், நாட்டின் கிழக்கு கரையோர பகுதிகளில் சில நாட்களுக்கு முன்பு அம்பன் புயலின் கோரதாண்டவம், மேற்கு கரையோரத்தை தாக்கிய நிசர்க் சூறாவளி, பல மாநிலங்களில் விவசாயிகளை கலக்கத்தில் ஆழ்த்திய வெட்டுக்கிளி தாக்குதல் போன்ற பல நிகழ்வுகளும் தொடர்கதையாக இருந்தன என்றும் பிரதமர் தமது உரையில் கூறினார். இவை போதாது என்று நமது சில அண்டை நாடுகள் புரிந்து வரும் செய்கைகளையும் முன்னிறுத்தும் சவால்களையும் நாடு எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது என்று தெரிவித்த பிரதமர், ஒரே நேரத்தில் இந்த அளவு பேரிடர்கள் மிக அரிதாகவே நடக்கின்றன என்றார். கடந்த 6 மாதங்கள் சவால்களுடன் கடந்து சென்ற விதத்தை பார்த்து ஆண்டு முழுவதுமே மோசமானது என்று முடிவு செய்வது சரியல்ல என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். நாட்டின் சரித்திரத்தை நாம் புரட்டி பார்த்தால் எத்தனை எத்தனையோ இடர்களையும் சங்கடங்களையும் கடந்து அவற்றை வெற்றி கொண்டு மேலும் ஒளிவிட்டு பிரகாசித்து வந்திருக்கிறோம் என்பது தெரியவரும் என்றும், இந்தியாவின் மீது பல 100 ஆண்டுகளாக தொடுக்கப்பட்டு வந்துள்ள சங்கடங்கள் காரணமாக நாடே அழிந்துவிடும், நம் கலாச்சாரம் அஸ்தமித்துவிடும் என்றெல்லாம் மக்கள் கருதினார்கள். ஆனால் அவற்றையெல்லாம் கடந்து இந்தியா மேலும் பிரம்மாண்டமானதாக வளர்ந்து தழைத்துள்ளது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். ஒருபுறம் சங்கடங்கள் வந்த வண்ணமும் சென்ற வண்ணமும் இருந்தாலும் அவற்றையெல்லாம் தகர்த்து பல பல புதிய படைப்புகள் ஏற்படுத்தப்பட்டதை பிரதமர் குறிப்பிட்டார். இந்தியாவை பொறுத்தவரை சங்கடங்களை எப்போதுமே வெற்றிக்கான படிக்கட்டுகளாக மாற்றிக்கொண்டு வந்துள்ளது. அந்த உணர்வோடு நாம் இப்போதும் முன்னேறி வர வேண்டும். இந்த எண்ணத்தை மக்களாகிய நீங்கள் கொண்டிருந்தால் 130 கோடி மக்களும் முன்னேறுவார்கள் என்று பிரதமர் உறுதிபட தெரிவித்தார். அந்த வகையில் இந்த ஆண்டு நாட்டிற்கு ஒரு புதிய சாதனை படைக்கும் ஆண்டாக மிளிரும். இந்த ஆண்டிலேதான் நாடு புதிய இலக்குகளை எட்ட முடியும், புதிய எழுச்சிகளையும் சிகரங்களையும் நோக்கி செல்ல முடியும் என்று தெரிவித்த பிரதமர், மக்கள் சக்தியின் மீதும் தேசத்தின் மகத்தான பாரம்பரியத்தின் மீதும் தமக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ளது என்றார். அமைதி, வளர்ச்சி ஆகியவற்றில் உலக அளவில் நம் நாட்டின் பங்களிப்பு மேலும் பலமாக இருப்பதாக குறிப்பிட்ட பிரதமர், இந்தியாவின் சகோதரத்துவ உணர்வை உலகம் தற்போது அனுபவித்துக் கொண்டிருக்கிறது என்றார். நாட்டின் இறையாண்மை மற்றும் எல்லைகளை பாதுகாப்பதில் இந்தியாவின் ஆற்றலையும் அர்ப்பணிப்பையும் உலக நாடுகள் அண்மையில் அறிந்து கொண்டன. லடாக்கில் இந்திய நிலப்பரப்பை ஆக்கிரமிக்க நினைத்தவர்களுக்கு சரியான பாடம் புகட்டப்பட்டதை சுட்டிக்காட்டிய பிரதமர், நட்பை பேணவும் பாதகம் செய்ய நினைப்பவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கவும் இந்தியாவுக்கு தெரியும் என்றார். பாரத தாயின் பெருமைக்கு சிறிதளவும் களங்கம் ஏற்படுத்த விடமாட்டோம் என்பதை நம்முடைய வீரம் நிறைந்த இராணுவ வீரர்கள் நிரூபித்திருக்கிறார்கள் என்று குறிப்பிட்ட அவர், லடாக்கில் வீரமரணமடைந்த இராணுவ வீரர்களின் தியாகத்தை இந்த நாடே போற்றுகிறது என்றார்.
வீரமரணம் அடைந்தவர்களில் பீகாரைச் சேர்ந்த ராணுவ வீரரின் தந்தை தெரிவித்த கருத்துக்களை பிரதமர் தமது உரையில் நினைவு கூர்ந்தார். ஹமாரே வீர் சைனிகோனே திகா தியா ஹை கி வோ கபி பி மா பாரதி கே கௌரவ பர் ஆஞ்ச் நஹீ ஆனே தேங்கே. சாத்தியோ, லடாக் மே ஹமாரே ஜோ வீர் ஜவான் ஷஹீத் ஹுயே ஹை உன்கே ஷௌரிய கோ புரா தேஷ் நமன் கர் ரஹா ஹை. இந்த உறுதிப்பாடு நாட்டு மக்கள் அனைவரின் லட்சியமாக வேண்டும் என்றும் குறிப்பிட்ட பிரதமர், எல்லைகளை பாதுகாப்பதில் நாட்டின் சக்தி அதிகரிக்க வேண்டும், தற்சார்பு உடையதாக இந்தியா உருவாக வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். தற்சார்பு இந்தியா என்ற நிலையை எட்டுவதற்கு அனைவரின் உறுதிப்பாடு, அர்ப்பணிப்பு உணர்வு, ஒத்துழைப்பு ஆகியவை மிகவும் அவசியம் என்பதுடன் இவை இன்றியமையாதது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். நம் நாடு எந்த அளவிற்கு பலமுடையதாக ஆகிறதோ அந்த அளவிற்கு உலகில் அமைதிக்கான சாத்தியக்கூறுகளும் அதிகரிக்கும் என்றார். ஊரடங்கு என்ற பூட்டை தற்போது திறந்து கொண்டிருப்பதாக கூறிய அவர், இந்த சூழலில் கொரோனாவை வீழ்த்துவதுடன் நாட்டின் பொருளாதாரத்தை பலப்படுத்த வேண்டும் என்பதிலும் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மக்களின் எச்சரிக்கை உணர்வுதான் கொரோனாவிடமிருந்து அனைவரையும் பாதுகாக்கும். முகக்கவசம் இல்லாமல், 1 மீட்டர் இடைவெளியை பின்பற்றாமல், பிற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிக்காமல் இருந்தால் உங்களை மட்டுமல்ல மற்றவர்களையும் ஆபத்தில் சிக்க வைக்கிறீர்கள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் என பிரதமர் வலியுறுத்தினார். ஊரடங்கு தளர்த்தப்படுவதுடன் சுரங்கத்துறையில் வர்த்தக ரீதியான ஏலமுறை, விண்வெளித்துறையில் தனியார் பங்களிப்பு போன்ற சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுவதன் மூலம் தற்சார்பு பாரத இயக்கத்திற்கு வேகம் கிடைப்பதுடன் தொழில்நுட்பமும் மேம்படும் என்று பிரதமர் குறிப்பிட்டார். தவிர, விவசாயத்துறையிலும் பல சீர்திருத்தங்களை மத்திய அரசு கொண்டு வந்திருப்பதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். கொரோனா தொற்றானது நம்முடைய வாழ்க்கை முறையையே மாற்றி அமைத்து விட்டதாக தெரிவித்த பிரதமர், லண்டனிலிருந்து வெளியாகும் பத்திரிகை ஒன்றில் உலக அளவில் இஞ்சி, மஞ்சள் உள்ளிட்ட மசாலாக்களின் தேவை அதிகரித்து விட்டதாக வெளியான கட்டுரையை சுட்டிக்காட்டினார். நோய் எதிர்ப்பு திறனை அதிகரிக்கக்கூடிய இந்த பொருட்களின் தொடர்பு நம் நாட்டுடன் இருப்பது ஆரோக்கியமான உலகை படைப்பதில் தமது பங்களிப்பாக திகழ்கிறது என்று பிரதமர் கூறினார். கொரோனா தொற்று பலருக்கும் சங்கடங்களை ஏற்படுத்தியிருந்தாலும் குடும்பத்தினருடன் அமர்ந்து பல்லாங்குழி போன்ற சின்ன சின்ன விளையாட்டுகளில் பங்கேற்றதை பலரும் தம்முடன் பகிர்ந்து கொண்டதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இது போன்ற மறந்து போன விளையாட்டுகளை வீட்டில் உள்ள முதியோர் குழந்தைகளுக்கு கற்றுத்தர வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார். தற்போது பருவமழை காலம் தொடங்கி உள்ளது. மழை நன்றாக பெய்தால்தான் விவசாயிகளின் விளைச்சலும் செழிப்பாக இருக்கும். அந்த வகையில் இயற்கை ஆதாரங்களை பயன்படுத்தி மக்கள் தங்களின் பணிகளை ஆற்றி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த மழைக்காலத்தில் இயற்கையை பாதுகாத்து சுற்றுச்சூழலை பேண புதிதாக சிந்தித்து ஆக்கப்பூர்வமானவற்றை செய்ய வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார். மழைக்காலத்துடன் பல நோய்களும் ஏற்படும் என்பதால் கொரோனா காலத்தில் நாம் அந்த நோய்களிலிருந்து விலகி பாதுகாப்பாக இருக்க வேண்டும். ஆயுர்வேத மருந்துகள், கசாயம், வெந்நீர் போன்றவற்றை பயன்படுத்தி ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். மறைந்த முன்னாள் பிரதமர் பி.வி. நரசிம்மராவின் 100 ஆண்டு தொடக்க நாளில் அவருடைய வாழ்க்கை முறை, சிந்தனைகள் குறித்து அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிட்ட பிரதமர் அவருக்கு தமது அஞ்சலியை அர்ப்பணிப்பதாக கூறினார். மறைந்த முன்னாள் பிரதமர் பி.வி. நரசிம்மராவின் 99வது பிறந்தநாளை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி, குடியரசு துணைத்தலைவர் எம் வெங்கையா நாயுடு உள்ளிட்ட தலைவர்கள் அவருக்கு புகழஞ்சலி செலுத்தினார்கள். இதுகுறித்து மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர், பி.வி. நரசிம்மராவ் அநீதிக்கு எதிராக குரல் எழுப்பியவர் எனவும், சிக்கலான காலகட்டத்தில் நாட்டை வழிநடத்திய அனுபவம் வாய்ந்த தலைவர்களில் ஒருவர் என்றும் அவருக்கு புகழாரம் சூட்டினார். 1991 இந்திய பொருளாதாரம் சரிவின் விளிம்பில் இருந்தபோது பொருளாதார சீர்திருத்தங்களை தொடங்குவதில் நரசிம்மராவின் முக்கிய பங்கை குடியரசு துணைத்தலைவர் வெங்கையா நாயுடு நினைவு கூர்ந்தார். பொருளாதாரத்தை தாராளமயமாக்க முன்னாள் பிரதமர் தொடங்கி வைத்த நடவடிக்கைகளை குறிப்பிட்ட அவர், தொழில்துறையினருக்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளை அகற்றவும் இந்திய பொருட்களின் ஏற்றுமதியை உயர்த்துவதற்காகவும் அவர் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டார் என்றார். முன்னாள் பிரதமர் நரசிம்மராவ் வர்த்தக தாராளமயமாக்கலுக்கும் இந்திய பொருளாதாரத்தை உலக பொருளாதாரத்துடன், குறிப்பாக கிழக்காசிய பொருளாதாரங்களுடன் ஒருங்கிணைப்பதற்கும் அவர் அடித்தளம் அமைத்துள்ளதாக வெங்கையா நாயுடு குறிப்பிட்டார். இது முந்தைய அரசின் பொருளாதார கொள்கையிலிருந்து வேறுபட்டு உலகளாவிய ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்கு வித்திட்டது என்றார். முன்னாள் பிரதமர் நரசிம்மராவ் ஒரு சீர்திருத்தவாதியாகவும், பல்வேறு நாடுகளிலிருந்து இந்தியா கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும், நெருக்கடிகளையும் வாய்ப்புகளாக மாற்ற வேண்டும் என்றும் விரும்பியவர் என்று குடியரசு துணைத்தலைவர் புகழாரம் சூட்டினார். அடுத்தடுத்த ஆண்டுகளில் இந்தியாவின் உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சிக்கும், சமீப காலத்தில் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடாக இருப்பதற்கும் அவருடைய பங்கு அளப்பரியது என்றார். பொருளாதார சீர்திருத்தங்களை அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்ல முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பேயி பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி கடந்த ஆண்டுகளிலிருந்து அந்த சீர்திருத்தங்களை மிகுந்த வீரியத்துடன் செயல்படுத்தி வருகிறார்.
தேசிய அணுசக்தி பாதுகாப்பிற்கான அடித்தளம், இஸ்ரேல் அமெரிக்காவுடனான வெளியுறவு கொள்கைகளில் உத்வேகம் ஆகியவை நரசிம்மராவின் வெற்றி கற்கள் என வெங்கையா நாயுடு கூறினார். இந்தியாவில் கோவிட் 19 தொற்றால் ஏற்பட்டுள்ள சிக்கலை வாய்ப்பாக மாற்றி தேசத்தை தன்னிறைவு பெற்ற நாடாக மாற்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். அமெரிக்காவில் வசிக்கும் இந்திய வம்சாவளி மருத்துவர்கள் சங்கம் ஏற்பாடு செய்திருந்த கூட்டத்தில் காணொலி மூலம் பேசிய பிரதமர், இந்தியாவில் கோவிட் 19 தொற்றுக்கு எதிரான போரை மக்களே முன்னின்று நடத்துவதாக குறிப்பிட்டார். நாட்டில் முதன்முறையாக ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டதிலிருந்து கட்டுப்பாடுகளை முறையாக கடைபிடித்து நோய் தடுப்பு நடவடிக்கைகளை மக்கள் வெற்றியடைய செய்வதாக அவர் கூறினார். மற்ற பல நாடுகளை ஒப்பிடுகையில் கோவிட் 19 தொற்றுக்கு எதிரான நடவடிக்கைகளில் இந்தியா சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்று அவர் குறிப்பிட்டார். அமெரிக்காவில் 10 லட்சம் பேருக்கு 350 பேரும், இங்கிலாந்து, இத்தாலி உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளில் 10 லட்சம் பேருக்கு 600 பேரும் கோவிட் தொற்றால் உயிரிழந்துள்ள நிலையில் இந்தியாவில் அந்த விகிதம் 12க்கும் குறைவாகவே உள்ளது என்று பிரதமர் தெரிவித்தார். கோவிட் 19 சவாலை வாய்ப்பாக மாற்ற நாடு முயல்கிறது என்று குறிப்பிட்ட பிரதமர், தொடக்கத்தில் கோவிட் 19 பரிசோதனைக்கு நாட்டில் ஒரே ஒரு ஆய்வகம் மட்டுமே இருந்ததாகவும், தற்போது 1000க்கும் மேற்பட்ட ஆய்வகங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். முன்பு தனிநபர் பாதுகாப்பு கவச உடைகள் இறக்குமதி செய்யப்பட்டு வந்ததாக குறிப்பிட்ட அவர், தற்போது இந்தியாவிலேயே அவை உற்பத்தி செய்யப்பட்டு கிட்டத்தட்ட தன்னிறைவு நிலை எட்டப்பட்டுள்ளதாக கூறினார். நாடு முழுவதும் ஒரு வாரத்திற்கு சராசரியாக 30 லட்சம் N95 ரக முகக்கவசங்கள் உற்பத்தி செய்யப்படுவதாகவும், தற்போது புதிதாக 50000க்கும் மேற்பட்ட செயற்கை சுவாச கருவிகள் பல்வேறு மருத்துவமனைகளில் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். சீனாவுடனான எல்லை பிரச்சினை தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விரிவாக விவாதம் நடத்த அரசு தயாராக உள்ளது என்று உள்துறை அமைச்சர் அமித் ஷா கூறியுள்ளார். லடாக் விவகாரம் தொடர்பாக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி அரசின் மீது தொடர்ந்து விமர்சனங்களை தெரிவித்து வரும் நிலையில் அமித் ஷா இவ்வாறு கூறியுள்ளார். ஏஎன்ஐ செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த அவர், எல்லை பிரச்சினையில் காங்கிரஸ் கட்சி குறுகிய அரசியல் கண்ணோட்டத்துடன் நடந்து கொள்வதாக குற்றம் சாட்டினார். சீனா மற்றும் பாகிஸ்தானுக்கு ஆதரவான கருத்துக்களை அக்கட்சி தொடர்ந்து தெரிவித்து வருவதாகவும் உள்துறை அமைச்சர் கூறினார். 1962 சீனாவுடன் ஏற்பட்ட போர் தொடங்கி தற்போதைய சூழ்நிலை வரை விரிவான விவாதத்தை நடத்த அரசு தயாராக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். தேசத்திற்கு எதிரான பிரச்சாரங்களை எதிர்கொண்டு அவற்றை முறியடிக்கும் வல்லமை அரசுக்கு உள்ளதாக கூறிய அவர், ஆனால் ஒரு பெரிய அரசியல் கட்சியின் முன்னாள் தலைவரே நாட்டிற்கு எதிரான கருத்துக்களை தெரிவிப்பது வேதனை அளிப்பதாக குறிப்பிட்டார். இதுபோன்ற அசாதாரண சூழ்நிலையில் குறுகிய அரசியலில் ஈடுபடுவதை காங்கிரஸ் தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். ஜூலை இறுதியில் தில்லியில் கோவிட் 19 தொற்று பாதித்தவர்களின் எண்ணிக்கை 5.5 லட்சமாக உயர வாய்ப்புள்ளதாக தில்லி துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா கூறியதை அமித் ஷா மறுத்தார். அதுபோன்ற நிலை ஏற்பட வாய்ப்பில்லை என்றும், இவ்வாறு கருத்து தெரிவிப்பது மக்களை அச்சத்திற்கு உள்ளாக்கும் என்றும் உள்துறை அமைச்சர் கூறினார். புதுதில்லியில் கோவிட் 19 தொற்று சமூக பரவலாக மாறவில்லை என்றும் அமித் ஷா தெரிவித்தார். சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் மின்சக்தி தொடர்பான சாதனங்கள் அனைத்தையும் நன்கு பரிசோதனைக்கு உட்படுத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது என்று மின்துறை அமைச்சர் ஆர் கே சிங் கூறியுள்ளார். பிடிஐ செய்தி நிறுவனத்துக்கு பேட்டியளித்த அவர், சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் சாதனங்கள் மீது அதிக வரி விதிக்கவும் கடும் தரக்கட்டுப்பாட்டு நடைமுறைகளை கடைபிடிக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். இதன் மூலம் உள்நாட்டு உற்பத்தியை அதிகரித்து இறக்குமதிகளை குறைக்க முடியும் என்று அவர் தெரிவித்தார். சூரிய மின்சக்தி சாதனங்கள் இறக்குமதிக்கு சுங்கத்தீர்வையை August 1 முதல் விதிக்க அரசு திட்டமிட்டுள்ளது என்று அவர் கூறினார். மின்சாரம் அனைத்திற்கும் அடிப்படையானது என்பதால் அந்த துறையில் பாதுகாப்பு நடைமுறைகளை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். சீனா உள்ளிட்ட சில நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் மின் கட்டமைப்பு சாதனங்களில் மின்துறை செயல்பாடுகளை சீர்குலைக்கும் மால்வேர் மற்றும் ட்ரோஜன் ஹார்ஸ் போன்ற மென்பொருட்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், இதன் மூலம் மின் கட்டமைப்புகளை சீர்குலைத்து பொருளாதாரத்தை பின்னடைய செய்ய முயற்சி மேற்கொள்ளப்படுவதாகவும் அரசுக்கு தகவல் வந்துள்ளதாக அவர் கூறினார். இந்திய மின்துறையின் மீது மேற்கொள்ளப்படும் சைபர் தாக்குதல்கள் பெரும்பாலும் சீனா, சிங்கப்பூர், ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளிலிருந்து மேற்கொள்ளப்படுவதாக அவர் தெரிவித்தார். மின்துறையில் சைபர் தாக்குதலை தடுக்க ஏற்கனவே குழு அமைக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர், இந்த துறையில் மேற்கொள்ளப்படும் சீர்குலைவு முயற்சிகள் அனைத்து துறைகளையும் பாதிக்கும் என்றார். கோவிட் 19 தொற்று பரிசோதனையை வீட்டிலேயே மேற்கொள்ளும் வகையிலான கருவிகளை உருவாக்கும் பணியில் தில்லி ஐஐடியும் புனேயில் உள்ள தேசிய ரசாயன ஆய்வகமும் இணைந்து ஈடுபட்டுள்ளன. இது தொடர்பாக தில்லி ஐஐடியின் பேராசிரியர் அனுராக் ரத்தோர் கருத்து தெரிவிக்கையில், கோவிட் 19 தொற்றுக்கான பரிசோதனை தற்போதைய சூழலில் மிகப்பெரிய சவாலாக உள்ளது என்றார்.
ஆர்டிபிசிஆர் முறையில் மட்டுமே தற்போது பரிசோதனை மேற்கொள்ளப்படுவதாக கூறிய அவர், இந்த பரிசோதனை ஆய்வகங்களில் மட்டுமே மேற்கொள்ளப்படுவதை சுட்டிக்காட்டினார். இதன் முடிவுகள் தெரியவர பல மணி நேரம் ஆகும் என்பதால் இதற்கான மாதிரிகளை சேகரிப்பதும் ஆபத்தாக உள்ளது என்று குறிப்பிட்டார். ஐஜிஜி மற்றும் ஐஜிஎம் அடிப்படையிலான பரிசோதனை கருவிகளை உருவாக்குவதன் மூலம் வீட்டிலேயே கோவிட்-19 பரிசோதனைகளை செய்து கொள்ளலாம் என்று அவர் தெரிவித்தார். இந்த முயற்சி வெற்றியடைந்தால் செலவு குறையும் என்பதுடன் எந்தவொரு தனிநபரும் வீட்டிலேயே பரிசோதனைகளை செய்து கொள்ள இயலும் என்றார். அத்துடன் பரிசோதனை முடிவுகளை விரைவாகவும் தெரிந்து கொள்ள முடியும் என்றும் அவர் கூறினார். மைக்ரோசாப்ட் இந்தியா நிறுவனத்திடமிருந்து இதற்கான நிதியுதவி கிடைக்கப் பெற்றுள்ளதாகவும் அடுத்த சில மாதங்களில் இந்த பரிசோதனை கருவிகள் தயாராகிவிடும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் இதற்கு ஒப்புதல் அளித்துள்ளதாக கூறிய அவர், ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் இதன் உற்பத்தி நடைபெறும் என்று கூறினார். வெட்டுக்கிளிகளால் 7 மாநிலங்களில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளை மத்திய அரசு தீவிரமாக்கியுள்ளது. ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், ஹரியானா, குஜராத், மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் கடந்த சில வாரங்களாக பயிர்களை வெட்டுக்கிளிகள் தாக்குவது அதிகரித்து வருகிறது. இதை கட்டுப்படுத்த 60 குழுக்கள் மற்றும் 12 ஆளில்லா சிறிய ரக விமானங்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. வெட்டுக்கிளிகள் தொடர்பான எச்சரிக்கை மையம் மற்றும் வெட்டுக்கிளிகளை கட்டுப்படுத்துவதற்கான 10 மண்டல அலுவலகங்கள் ஆகியவை குஜராத் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் உள்ள குறிப்பிட்ட சில பகுதிகளில் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளில் மாநில அரசுகளுடன் இணைந்து ஈடுபட்டுள்ளன. இந்த ஆண்டு ஏப்ரல் 11 இதுவரை 1,27,225 ஹெக்டேர் நிலங்களில் வெட்டுக்கிளிகள் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. ஹரியானா மாநிலம் ரிவாரி மாவட்டத்தில் 40 டிராக்டர்கள் மற்றும் 4 தீயணைப்பு வாகனங்களை பயன்படுத்தி வெட்டுக்கிளி தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஹரியானாவின் குருகிராம், ராஜஸ்தானின் ஜெய்ப்பூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. குஜராத், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர், பீகார், ஹரியானா ஆகிய மாநிலங்களில் வெட்டுக்கிளி பாதிப்பு உள்ள போதிலும் பெரிய அளவில் பயிர்ச்சேதம் எதுவும் ஏற்படவில்லை என்று மத்திய வேளாண்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. எனினும் ராஜஸ்தான் மாநிலத்தின் சில மாவட்டங்களில் வெட்டுக்கிளிகளால் பயிர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் நாளை நாடு தழுவிய அளவில் ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளனர். புதுதில்லியில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தை சந்தித்து காங்கிரஸ் பிரதிநிதிகள் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி மனு அளிக்கவுள்ளனர். கொரோனா தொற்றால் நாடு முழுவதும் நெருக்கடியான சூழலில் சாமானிய மக்களின் மீது மத்திய அரசு சுமையை ஏற்படுத்தும் வகையில் பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தியுள்ளதாக காங்கிரஸ் கட்சியின் பொதுச்செயலாளர் கே சி வேணுகோபால் புதுதில்லியில் அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளார். நாளை நாடு முழுவதும் உள்ள மத்திய அரசு அலுவலகங்களுக்கு முன்பாக சமூக இடைவெளியை கடைபிடித்து ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அவர் கூறியுள்ளார். அதைத் தொடர்ந்து வரும் 30 முதல் அடுத்த மாதம் 4 வரை நாடு முழுவதும் மாவட்ட மற்றும் வட்டார அளவில் ஒருவார காலம் காங்கிரஸ் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் எதிர்ப்பையும் மீறி கில்ஜித் பல்திஸ்தான் பகுதியில் ஆகஸ்ட் 18 பொதுத் தேர்தலை நடத்த பாகிஸ்தான் அரசு திட்டமிட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் அங்கு தேர்தலை நடத்த பாகிஸ்தான் உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்த நிலையில் அதிபர் ஆரிஃப் ஆல்வியும் தற்போது ஒப்புதல் அளித்துள்ளார். இதையடுத்து அந்த பகுதியில் உள்ள 24 தொகுதிகளில் ஆகஸ்ட் 18 தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு எதிராக கடந்த மாதமே இந்தியா தனது கடும் எதிர்ப்பை தெரிவித்தது. தில்லியில் உள்ள அந்நாட்டு தூதரக அலுவலகத்தின் உயரதிகாரிகளிடம் இந்தியா சார்பில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. கில்ஜித் பல்திஸ்தான் உள்ளிட்ட ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் யூனியன் பிரதேசங்களின் அனைத்து பகுதிகளுமே இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்று மத்திய அரசு பாகிஸ்தானிடம் தொடர்ந்து தெரிவித்து வருகிறது. பாகிஸ்தானால் அத்துமீறி ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளை அந்த நாடு உரிமை கொண்டாட முடியாது என்று வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 528,859 அதிகரித்துள்ளது. இதுவரை 309,713 பேர் குணமடைந்துள்ள நிலையில் நாட்டில் குணமடைந்தோர் சதவீதம் 58.56% உயர்த்துள்ளது. மொத்தம் 16,095 பேர் உயிரிழந்துள்ளனர். நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 528,859 உயர்ந்துள்ளது. கொரோனா தொற்றுக்கு இதுவரை இந்தியாவில் 16,095 பேர் உயிரிழந்துள்ளனர்.
தொற்று பாதிப்பிலிருந்து 309,713 பேர் குணமடைந்துள்ளனர். நாட்டிலேயே அதிகபட்சமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் 159,133 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த மாநிலத்தில் 84,245 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். அங்கு இதுவரை 7,273 பேர் உயிரிழந்துள்ளனர். தலைநகர் தில்லியில் 80,188 பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டு 2,558 பேர் உயிரிழந்துள்ளனர். 49,301 பேர் குணமடைந்துள்ளனர். குஜராத்தில் 30,709 பேர் பாதிக்கப்பட்டு 1,789 பேர் உயிரிழந்துள்ளனர். அங்கு 22,409 பேர் குணமடைந்துள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் 21,549 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 649 பேர் உயிரிழந்துள்ளனர். 14,215 பேர் குணமடைந்துள்ளனர். ராஜஸ்தானில் 16,944 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 391 பேர் உயிரிழந்துள்ளனர். 13,367 பேர் குணமடைந்துள்ளனர். மத்திய பிரதேசத்தில் 12,965 பேர் பாதிக்கப்பட்டு 550 பேர் உயிரிழந்துள்ளனர். அங்கு 9,971 பேர் குணமடைந்துள்ளனர். ஊரடங்கை நீட்டிப்பது குறித்து நாளை மருத்துவ வல்லுநர்களுடனான ஆலோசனைக்கு பின்னர் முடிவு செய்யப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். சேலம் மாவட்டத்தில் 19 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படவுள்ள குடிநீர் திட்டப் பணிகளுக்கு முதலமைச்சர் இன்று அடிக்கல் நாட்டினார். சேலம் மாவட்டம் மேட்டுப்பட்டியில் ஆத்தூர் கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் ஏற்கனவே பதிக்கப்பட்டுள்ள சிமெண்ட் குழாய்கள் அகற்றப்பட்டு இரும்பு குழாய்கள் பதிக்கும் பணிகளுக்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 11.4 கிலோமீட்டர் தூரத்திற்கு புதிய இரும்பு குழாய்கள் பதிக்கப்படவுள்ளது. இதனால் ஆத்தூர் மற்றும் நரசிங்கபுரம் நகராட்சிகள் பயனடையும் என்றும் பொதுமக்களுக்கு கூடுதலான குடிநீர் கிடைக்கும் என்றும் மாநில அரசு தெரிவித்துள்ளது. இதற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் முதலமைச்சர் இன்று கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சேலம் மாவட்ட ஆட்சியர் ராமன் மற்றும் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அதைத் தொடர்ந்து சேலம் தலைவாசலில் 1,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்டு வரும் கால்நடை பூங்காவை முதலமைச்சர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். 1,102 ஏக்கர் பரப்பளவில் கால்நடை மருத்துவக் கல்லூரியுடன் கால்நடை ஆராய்ச்சி மையமும் இணைந்த வகையில் இந்த பூங்கா அமைக்கப்படுகிறது. அங்கு ஆய்வு செய்த முதலமைச்சர் கட்டுமான பணிகள் குறித்து ஊழியர்களிடம் கேட்டறிந்தார். இதற்கான பணிகளை விரைந்து முடித்து பயன்பாட்டுக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளை அவர் அறிவுறுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர், முன்னேறிய நாடுகள் கூட கோவிட் 19 தொற்று பாதிப்பை கட்டுப்படுத்த முடியாமல் சிக்கலை சந்தித்து வரும் சூழலில் தமிழகத்தில் திறம்பட்ட முறையில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். அரசின் முயற்சியால் தமிழகத்தில் கோவிட் 19 பாதிப்பால் இறப்பு விகிதம் பெருமளவு குறைக்கப்பட்டுள்ளது என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். மக்களை காக்க அரசு இயந்திரமும் முழு அளவில் செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்ட முதலமைச்சர், ஊரடங்கை நீட்டிப்பது குறித்து மருத்துவ வல்லுநர்களுடனான ஆலோசனைக்கு பின்னர் முடிவு செய்யப்படும் என்றார். தூத்துக்குடி மாவட்டத்தில் காவல்துறை விசாரணையின் போது இருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பான விசாரணை உயர்நீதிமன்றத்தின் அனுமதி பெற்று சிபிஐக்கு மாற்றப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். செல்போன் கடை மூடுவது சம்பந்தமாக ஏற்பட்ட பிரச்சனையில் இருவர் மீதும் வழக்கு போட்டு கோயில்பட்டி கிளைச்சிறையில் நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தினர். இருவரும் கோயில்பட்டி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு இறந்துள்ளனர். இதுகுறித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை தானாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அரசு இந்த வழக்கு குறித்து சிபிஐ விசாரிக்க முடிவு செய்துள்ளது. இந்த வழக்கு மதுரை கிளைக்கு விசாரணைக்கு வருகின்ற பொழுது இதை தெரிவித்து நீதிமன்ற அனுமதி பெற்று சிபிஐயிடம் இவ்வழக்கு ஒப்படைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய 4 மாவட்டங்களிலும் மதுரை மற்றும் தேனி மாவட்டங்களிலும் இன்று தளர்வில்லாத முழு ஊரடங்கு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் கடந்த 19ஆம் தேதி முதல் வரும் 30ஆம் தேதி வரை முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டு அமலில் உள்ளது. இந்த மாவட்டங்களில் கடந்த 21 மற்றும் இன்று ஆகிய 2 ஞாயிற்றுக்கிழமைகளில் தளர்வில்லாத முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்படும் என ஏற்கனவே மாநில அரசு அறிவித்துள்ளது. அதன்படி இன்று அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டுள்ளன. பால் உள்ளிட்ட அத்தியாவசிய பணிகளுக்கு மட்டுமே இன்று அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் மருத்துவ தேவை தவிர அவசியம் இல்லாமல் வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என காவல்துறை எச்சரிக்கை விடுத்திருந்தது. இதனையடுத்து பெரும்பாலான சாலைகள் மூடப்பட்டு வெறிச்சோடி காணப்பட்டன. இதேபோல் தொற்று பரவல் அதிகரித்ததால் முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ள மதுரை, தேனி ஆகிய மாவட்டங்களிலும் இன்று தளர்வில்லாத பொது முடக்கம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது.
கொரோனா குறித்து பொதுமக்கள் பீதியடைய வேண்டாம் என்றும் மிகுந்த எச்சரிக்கையுடனும் கவனத்துடனும் இருக்க வேண்டும் என்றும் மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் அமைக்கப்பட்டுள்ள கொரோனா சிறப்பு வார்டுகளை அமைச்சர் இன்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர், உலக அளவில் வல்லரசு நாடுகளே கொரோனா பரவலை கட்டுப்படுத்த முடியாமல் திணறி வரும் நிலையில் தமிழக அரசு பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தி வருகிறது என்றார். உலகளவில் இன்றைக்கு வல்லரசு நாடுகளை தடுமாறி கொண்டிருக்கக்கூடிய சூழல் இருக்குது. உலகளவில் வெல் டெவலப்டு நேஷன்ஸ் ஆர் ஸ்ட்ரகிளிங் டு ப்ரொவைட் ஹெல்த் ஃபெசிலிட்டி. அந்த மாதிரியான நிலை இருக்கிறப்ப தமிழ்நாட்டில் இன்றைக்கு முதலமைச்சர் தலைமையில் நம்ம வந்து ஒரு எஃபெக்டிவாக வந்து இதை வந்து எல்லா சவால்களையும் எதிர்கொண்டு இன்றைக்கு வந்து உயிர்களை காக்கக்கூடிய நிலையை நம்ம வந்து தொடர்ந்து உறுதிப்படுத்திகிட்டு இருக்கிறோம். என்ன காரணத்தினால இறப்பு ஏற்படுது அப்படின்றது முக்கியம். ஸோ காஸ் ஆஃப் டெத் கோவிட் அப்படின்னா அது வெரி வெரி ஃபியூ, 1 or 2, 3, 4, 5 அந்த மாதிரி. ஏன்னா இன்றைக்கி மருத்துவமனைக்கு வரக்கூடிய எல்லா நோயிலையும் நம்ம டெஸ்ட் பண்ணுறோம். மருத்துவமனைக்கு கூடிய எல்லா நோயிலையும் உடனே நம்ம டெஸ்ட் எடுத்துடுறோம். ஒரு கேன்சர் பேஷண்ட் வந்தாலும், ஒரு டிபி பேஷண்ட் வந்தாலும், ஒரு சிகேடி என்று சொல்லக்கூடிய ரீனல் டிசீஸ் பேஷண்ட் வந்தாலும், ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு என்ஸ்டேஜ் டிசீஸ் பேஷண்ட் வந்தால் கூட உடனே அவங்க வந்து நம்ம வந்து அவங்களுக்கு பார்க்குறப்ப அவங்களுக்கு ஒருவேளை பாசிட்டிவ் இருக்கிறப்ப, ஸோ அந்த கோமார்பிட்டி என்ஸ்டேஜ் ப்ளஸ் அந்த பாசிட்டிவ் கோவிட் சேர்றப்ப அந்த மரணங்களையும் நம்ம வந்து கோவிட் மரணங்களும் தான் நம்ம வந்து டிரான்ஸ்பரண்டாக சொல்கிறோம். ஸோ அதனால் அந்த பயம் வேண்டாம். நான் வந்து பொதுமக்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், ஒரு பெரிய பயம் பீதி வேண்டாம், ஆனால் மிகுந்த எச்சரிக்கை வேண்டும். அரசாங்கம் சொல்லக்கூடிய வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். மிகுந்த எச்சரிக்கை வேண்டும், மிகுந்த கவனம் வேண்டும். மிகுந்த கவனத்தோடு, மிகுந்த எச்சரிக்கையோடு, சமூக இடைவெளி என்ற அந்த அந்த வார்த்தைக்கு வலிமை நீங்கள் தான் கொடுக்கணும். நாம ரொம்ப ஃபஸ்ட்டு நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்றத நாம் இதை வந்து எடுத்துக்கொண்டு ஒரு பப்ளிக் மூமெண்ட்டாக இருக்கிறப்ப தான் இதை நாம் எதிர்கொண்டு இதில் நம் அரசாங்கத்தோடு சேர்த்து அரசாங்கத்துடைய உத்தரவுகளையும் சேர்த்து பொதுமக்களுடைய ஒத்துழைப்போடு நாம் இதை எதிர்கொள்ள முடியும். கொரோனா தொற்றை கட்டுப்படுத்தும் வகையிலும் மக்களுக்கு பாதுகாப்பான சூழலை உருவாக்கும் வகையிலும் தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது என்று மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு கூறியுள்ளார். மதுரை மாநகராட்சி மைய அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள 24 மணி நேரமும் செயல்படும் மருத்துவ மற்றும் மன ரீதியான ஆலோசனை மையத்தை மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் ஆகியோர் இன்று தொடங்கி வைத்து கொரோனா வைரஸ் தொற்று கண்டறியப்பட்டவர்களுடன் கலந்துரையாடினார்கள். பின்னர் கூட்டாக அமைச்சர்கள் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய கூட்டுறவுத்துறை அமைச்சர், தமிழகத்தை பொறுத்தவரையில் கொரோனா தொற்று கட்டுக்குள் இருந்தது என்றும், பொருளாதார நடவடிக்கையால் ஊரடங்கை தளர்த்தியதன் விளைவாக தொற்று எண்ணிக்கை அதிகரித்துள்ளது என்றும் கூறினார். பின்னர் பேசிய அமைச்சர் ஆர் பி உதயகுமார், கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்கு பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து தேவையான அளவு நிதியை பயன்படுத்திக் கொள்ள மாவட்ட ஆட்சியர்களுக்கு தனி அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது என்று கூறினார். முன்னதாக மதுரை மாநகராட்சியில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் மருந்து பொருட்கள் அடங்கிய பெட்டகத்தை வழங்கிய அமைச்சர்கள் நடமாடும் மருத்துவ வாகனத்தையும் தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் மதுரை மாவட்ட ஆட்சியர் வினய், மதுரை மாநகராட்சி ஆணையாளர் விசாகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று கனமழை பெய்தது. அம்மாவட்டத்தில் காலை முதலே வெயிலின் தாக்கம் குறைந்து காணப்பட்ட நிலையில் மாலை நேரத்தில் திருப்பூர், மன்னரை, அவிநாசி சாலை, பாளையக்காடு, காங்கேயம் சாலை மற்றும் பல்லடம் சாலை ஆகிய பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. இந்நிலையில் தமிழகத்தில் சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், கோவை, நீலகிரி, நாமக்கல், விழுப்புரம், கடலூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களிலும், புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கும் என்றும் சென்னை வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தற்சார்பு இந்தியா என்ற நிலையை எட்டுவதற்கு நாட்டு மக்களின் உறுதிப்பாடு, அர்ப்பணிப்பு உணர்வு, ஒத்துழைப்பு மிகவும் அவசியம். மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. மறைந்த முன்னாள் பிரதமர் பி வி நரசிம்மராவிற்கு அவரது 99வது பிறந்தநாளை முன்னிட்டு
பிரதமர், குடியரசு துணைத் தலைவர் உள்ளிட்ட தலைவர்கள் புகழஞ்சலி. சீனாவுடனான எல்லை பிரச்சினை தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விரிவாக விவாதம் செய்ய அரசு தயாராக உள்ளது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா. நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு குணமடைந்தோர் சதவீதம் 58.56% உயர்வு. 309,713 பேர் குணமடைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தகவல். சேலம் மாவட்டத்தில் 19 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குடிநீர் திட்டப்பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. மருத்துவ நிபுணர்களுடன் நாளை ஆலோசித்த பிறகு ஊரடங்கை நீட்டிப்பது குறித்து முடிவு செய்யப்படும் முதலமைச்சர் பேட்டி. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் 7 மணிக்கு. வணக்கம்.